Dear students, in the video, exercise 6.7, question number 6. Find the parametric vector, non-parametric vector and Cartesian form of the equation of the plane passing through the point 3, 6, -2, -1, -2, 6 and 6, 4, -2. Very important question. 3 points, 3 conditions, parametric, non-parametric, Cartesian. 3 points அப்படினாலே a வெக்டார் அப்படினு எடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதணும்பா 3i கேப் plus 6j கேப் minus 2k கேப் ரைட் p வெக்டார் equal to minus i கேப் minus 2j கேப் plus 6k கேப் ரைட் c வெக்டார் equal to 6i கேப் plus 4j கேப் minus 2k கேப் இப்போ வந்து ஃபார்முலாவுல b வெக்டார் minus a வெக்டார் c வெக்டார் minus a வெக்டார்லாம் தேவைப்படும் அதனால் அதை இங்கேயே கண்டுபிடிச்சிக்கிறோம் b வெக்டார் மைனஸ் a வெக்டர் கண்டுபிடிக்கும் போது இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 4i கேப் இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 8j கேப் அதுமாதிரி இந்த டேம்லேருந்து சப்ராக்ட் பண்ணால் 8k கேப் ஸ்மால் c வெக்டார் மைனஸ் a வெக்டர் அப்படின்னா இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் 3i கேப் அதுமாதிரி இந்த டேம் வந்து மைனஸ் ஆகுமா இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது இது மைனஸ் அதனால் மைனஸ் 2j கேப் ரைட் இது வந்து ஜீரோ ஆயிரும் ரைட் இந்த டேம் மட்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க இது ரெண்டுமே நமக்கு இப்போ ஃபார்மாவிலே அப்ளை பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நான் பராமெட்ரிக் ஃபார்ம் ஸோ பராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் வெக்டர் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதி ஃபார்முலா சுமார் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன் டூ பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டர் இதில் எஸ் கமா டி பிலாங்ஸ் டு ரியல் ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியது தான் சுமார் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் இருக்க வேண்டிய இடத்துல 3i கேப் ப்ளஸ் 6j கேப் மைனஸ் 2k கேப் ப்ளஸ் எஸ் இன்டூ பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் அப்படின்றது மைனஸ் 4i கேப் மைனஸ் 8j கேப் ப்ளஸ் 8k கேப் ரைட் ப்ளஸ் டி ஆஃப் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டரில் 3i கேப் மைனஸ் 2j கேப் ரைட் இந்த ரிசல்ட் வந்து பராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் ஓகே நான் பராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் நெக்ஸ்ட் நான் பராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன் அப்படின்னு எழுதுகிறேன் வினா வெக்டர் ஈக்குவேஷன் நீங்கள் எழுதணும் சுமால் ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டர் வந்து நான் பராமெட்ரியோட எல்லா கண்டிஷன்ஸ்லையுமே வரும் 3 points 1 points 2 points எல்லாத்துலேயுமே ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் முன்னாடி போட்டுட்டு இதில் 3 points சொல்லும்போது பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டர் வரும் கிராஸ் ப்ராடக்ட் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டர் வரும் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராக்கெட்ஸ் ஈக்குவல் டு 0 ரைட் இதுதான் ஃபார்முலா இது ரெண்டுமே தெரியும் இது ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும் அதுதான் இங்கே செய்ய போகிறோம் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்புறம் கிராஸ் ப்ராடக்ட் போட்டுக்கோங்க சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டர் அதுவுமே இங்கே இருக்குது ரெண்டு வெக்டருடைய வேல்யூக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும்னா டிட்டர்மினன்ட் சிம்பிளை போட்டு ஐ கேப் ஜே கேப் கே கேப் அப்படின்னு எழுதிட்டு அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து எழுதணும் மைனஸ் 4 மைனஸ் 8 ப்ளஸ் 8 அதே மாதிரி இங்கே எழுதும்போதுப்பா 3 - 2 இது 0 அப்படின்னு வச்சுக்கோங்க ஈக்குவல் டு 0 ஓகே ஸோ இதுதான் கான்செப்டு இந்த கான்செப்டில் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஐ கேப் காலம் ரோ 0 இது ப்ளஸ் 16 வரும்பா மைனஸ் ஜே கேப் இந்த காலம் தரோ இது வந்து நமக்கு எப்படின்னா 0 மைனஸ் 24 வரும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ் கே கேப் இந்த காலம் தரோ 8 இது ப்ளஸ் 24 அப்படின்னு வரும் ஓகே ஈக்குவல் டு 0 இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு வந்து எப்படி கிடைக்கும்னு பாருங்கள் 16 ஐ கேப் இது ப்ளஸ் 24 ஜே கேப் லாஸ்ட் ஒன் 32 அப்படின்னு வந்துடும் ப்ளஸ் 32 கே கேப் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இது வந்து பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டர் அது ரெண்டுக்கும் அதேமாதிரி சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டர் இதனுடைய கிராஸ் ப்ராடக்ட் வேல்யூ ரைட்ஸ் இந்த ரிசல்ட் தெரிஞ்சிச்சு இப்போ இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு அந்த டேம் எப்படி கிடைக்கும் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஃபார்முலாவில் இந்த இடத்துல இந்த மதிப்பு போய் பிரதேறும்
அதேமாரி இங்கே ஃபார்முலாவில் ஏ வெக்டர் இருக்கா அதுக்கான வேல்யூ நம்ம இங்கே எழுதிக்கலாம் ரைட். அந்த ஃபார்முலாவை பார்த்து இப்போ நம்ம எழுத போகிறோம். ஸோ ஆர் வெக்டார் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அது ஆர் வெக்டார் மைனஸ் ஆஃப் ஏ வெக்டரா, அந்த ஏ வெக்டார் அப்படின்றது 3i கேப் ப்ளஸ் 6j கேப் மைனஸ் 2k கேப் இது டாட்டு. பி விக்டர் மைனஸ் ஏ விக்டர் கிராஸ் ப்ராடக்ட் சி விக்டர் மைனஸ் ஏ விக்டர். அதுக்கு பதிலாக இப்போ லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச 16i கேப் ப்ளஸ் 24j கேப் ப்ளஸ் 32k கேப் அதை எழுதி ஈக்குவல் டு 0 போடுங்க. இதுக்கடுத்து ஈஸி தான், இது ரெண்டு டேர்ம் இருக்குது. அப்போ இது இதோட மல்டிபிள் பண்ணும்போது ஆர் விக்டர் டாட் 16i கேப் ப்ளஸ் 24j கேப் ப்ளஸ் 32k கேப். அப்புறம் இது மைனஸு இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குதுனால அது மைனஸ்ன்னு போட்டுருப்பான் மைனஸாக. இந்த 3 இந்த 16 மல்டிபிள் நேர்நேராக இந்த டைமும் இதோட மல்டிபிள் பண்ணும் ஐயோட ஜேவஜேவோட 48 கிடைக்கும். ஸோ இந்த 24 6 நம்ம மல்டிபிள் பண்ணோம் அடுத்தது. ஸோ அது வந்து 144 ப்ளஸ் 144 கிடைக்கும். இது மைனஸ் இது ப்ளஸ்ன்னும் போது மைனஸு 32 × 2 64. ஸோ அதுதான் இங்கே எழுதுகிறோம் ஈக்குவல் டு 0 ரைட். ஸோ ஆர் வெக்டார் டாட் 16i கேப் ப்ளஸ் 24j கேப் ப்ளஸ் 32k கேப் இது வந்து ப்ளஸ் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அதிலிருந்து மைனஸ் இந்த நம்பரை மைனஸ் பண்ணோம் அப்போ நமக்கு வந்து 128 கிடைக்கும். வெளியில் வந்து மைனஸ் இது அதனால் மைனஸ் போட்டு 128 ஈக்குவல் டு 0 இது மைனஸ் 128 ஓகேப்பா. இப்போ வந்து காமனாக இந்த நம்பர் எதால் டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 8 டிவைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து டிவைடிங் பை 8 டிவைட் பண்ணும்போது ஆர் வெக்டார் டாட் இது வந்து 2i கேப்பாக மாறிடும், இது வந்து 3j கேப்பாக மாறிடும். இதால் டிவைட் பண்ணால் ப்ளஸ்ஸு இந்த இடத்துல 4 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா 8 தானே டிவைட் பண்ணுறீங்க. அப்போ 4 × 4k கேப் இதில் 16 வரும். அது −16 = 0 இது நான் பராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் வெக்டர் ஈக்குவேஷன். இதிலிருந்து காம்ப்ளிகேஷன் சொல்லலாம்ப்பா உங்களுக்கு வந்து இது ஈஸியாக தெரியும் சிம்பிளிஃபை பண்ணுறது தான். அடுத்து கார்டீசியன் கண்டுபிடிக்கணும் அதனால் கார்டீசியன் ஃபார்ம். ஸோ இதனுடைய கார்டீசியன் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இதனுடைய இந்த வேல்யூ மட்டும் எப்படி எடுத்து எழுதிக்கிறீங்க 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4z மைனஸ் 16 = 0 எடுத்துக்கிறதுனா கார்டீசியன் நமக்கு ரெடி ஆச்சு. பாருங்கள் எவ்வளோ சுலபமான ஒரு கணக்கு. ஓகே, தேங்க்யூ.